இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல் உண்மையின் ஒரே குரல். கான்பூரில் ஒரு காப்பகத்தில் 5 சிறுமிகள் கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி, எப்படி இது நடந்தது என்கிற அத்தனை வலிமிகுந்த தகவல்கள் தொடர்ந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அங்க இங்கன்னு இல்லாம பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து காப்பகங்களில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் இதே போல பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு மிகப்பெரிய வன்கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பிறந்த நாளைக்காக ஒரு காப்பகத்தில் சென்று அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை சந்தித்து அவர்களோடு பேசி அவர்களோடு அமர்ந்து மனம் விட்டு அவர்களை கொஞ்சமாவது மன இறுக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சித்த போது அங்கே இருந்த அடக்குமுறையை நான் கண்ணுக்கு கண்ணாக நேரடியாக பார்த்தேன். அங்கே இருந்த குழந்தைகள் யாரோடும் பேசுவதற்கு அனுமதி கிடையாது, யாரோடும் தனித்து பேசுவதற்கு அனுமதி கிடையாது, குறிப்பாக பெண்களிடம் அங்கிருக்கிற பெண் பிள்ளைகள் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா மனம் விட்டு எதையாவது பகிர்ந்து விட்டால் மிகப்பெரிய சிக்கல் என்று அங்கிருந்த சில பிள்ளைகளிடம் நான் செய்தியை வாங்கிய போது அத்தனை அதிர்ச்சிக்கு நான் உள்ளானேன். அதன் பிறகு அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்ததெல்லாம் இப்போதும் நினைவுக்கு வருகிறது. ஆனால் இந்த குழந்தைகள் இன்றைக்கு வரைக்கும் இப்படித்தான் பல சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு இருப்பதற்காக கூட காப்பகங்கள் வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காப்பகங்களினுடைய உரிமை ரத்து செய்யப்பட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அரசை தக்க பாதுகாப்பு கொடுத்து இதை அவர்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதை மிக வலிமையாக நாம் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறோம். அந்த குழந்தைகளுக்காக என்கிற செய்தியை இங்கே பதிவு செய்கிறோம். அவங்களே அம்மா அப்பா இல்லாம, ஆதரவுக்கு யாரும் இல்லாம, ஆதரவற்றோர் என்ற நிலையில், அனாதைகள் என்ற நிலையில் காப்பகங்களுக்கு வந்து எப்படியாவது வாழ்க்கையை நகர்த்தி விடலாம் என்ற குறைந்தபட்ச நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது காப்பகம் என்ற பெயரிலும் திருடர்களும் அயோக்கியர்களும் இங்கே வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே பெண் பிள்ளைகள் எந்த தளத்திலுமே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்ற கேள்விக்கு உடனடியாக அரசு பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த லாக்டவுன் சமயத்தில் நாம் வீட்டிலிருந்தே நம்முடைய குரலை, போர்க்குரலை ஓங்கி ஒழிக்க அரசின் கவனத்திற்கு நம்ம கொண்டு வரோம். அனைவரும் இதற்காக பதிவிடுங்கள், பகிர்ந்து இந்த குழந்தைகளுக்கான நீதி கிடைப்பதற்காக நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, 2 நாளைக்கு முன்னாடி நான் செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் பார்த்தேன். கொரோனா நோயாளிகளுக்கு என்ன ஆத்மார்த்தமான காணிக்கை அப்படின்னு இந்த நகைக்கடை விளம்பரம் செஞ்சிருக்கு. என்ன சலுகைகள் கொடுக்கறாங்கன்னா, உயிரை பணயம் வைத்து லட்சக்கணக்கான உயிர்களை தினந்தோறும் காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ், காவல்துறை சேர்ந்தவர்கள், அப்புறம் ஊடகத்துறை, தூய்மை பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், பணியாளர்கள், வார்டு பாய்கள், செக்யூரிட்டிஸ், கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் ஊழியர்கள், இவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஐடி கார்டை காமிச்சா நீங்க வாங்குற தங்க நகையின் சேதாரத்துல 2% குறைத்து கொடுக்கிறோம். நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம், உங்களுக்கு நாங்க சேதாரத்துல 2% குறைத்து ஆகப்பெரிய மணிமகுடத்தை சூட்டுகிறோம் அப்படின்னு ஒரு விளம்பரத்தை நான் 2 நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசு அத்தனை வலிச்சது அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரம் தான், எப்படியாவது வியாபாரம் செய்யணும் தான், அட்சய திருதேன்ற பெயர்ல தங்கத்தை விற்கணும் தான், ஏதேதோ வகையில் தங்கத்தை விற்பனை செய்வதற்கு சேதாரம் என்ற பெயரில், புரட்சி என்ற பெயரில் இந்த தங்க வியாபாரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கொரோனா சமயத்துல மருத்துவர்களுக்கு, செவிலியர்களுக்கு உயிரை, எத்தனை பேர் வந்து உயிரை கொடுத்து இன்றைக்கு இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்க சேதாரத்துல 2% குறைச்சு கொடுத்து உங்க ஐடி கார்டை காட்டி நீங்க வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு கௌரவத்தை கொடுக்கறீங்க அப்படின்னா, அந்த கௌரவத்தை பெறக்கூடிய நிலையிலா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வலிக்குது. சொத்தை வித்துட்டு மகள் படிக்கிறதுக்காக வச்சிருந்த 5 லட்சத்தை எடுத்து எத்தனையோ உயிரை வீட்டுல இருக்கவங்களோட அடுத்த நாள் ஆபரேஷனுக்கு வச்சிருந்த காசை எடுத்து தான் படிப்பதற்காக சேர்த்து வைத்திருந்த தொகையை எடுத்துன்னு சமூகத்துல இளைஞர்கள், தன்னார்வலர்கள் பிச்சை எடுத்து தெரிந்த நண்பர்களிடமிருந்து தொகை பெற்றுன்னு பல்வேறு தரப்புகளில் இருந்து உணவு கொடுத்தும் உயிர் கொடுத்தும் அந்த சேஃப்டி கிட்னு சொல்றது சுகாதார ஊழியர்களுக்கு அரசு செய்யல நாங்க செய்யறோம்னு பல பேர் வாங்கி கொடுத்தும் அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் தங்கத்தை விற்பதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். இது போன்ற விளம்பரங்களை தயவு செய்து தவறுங்கள். செய்தித்தாள்களுக்கும் சேர்த்து தான் இந்த பகிர்வை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நாம் செய்ய வேண்டியது அவர்களுக்கு தங்கத்திலேயோ நம்ம விற்பனை செய்யக்கூடிய பொருளையோ 3% தள்ளுபடி செஞ்சு கொடுக்கிறோம். தங்கம் இல்ல, எந்த பொருளா இருந்தாலும் சேர்த்து தான், அது அல்ல. அவர்கள் உயிரை காப்பதற்குரிய அந்த கிட்,
நகைகள் எடுக்க நான் மூணு விஷயத்த பாப்பேன். தேர்ந்தெடுக்க நிறைய சாய்ஸ். கலப்படம் இல்லாத தங்கம் மற்றும் நம்பிக்கை. பாரம்பரியம் ராசி. இது எல்லாமே கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ்ல இருக்கு. அதான் என்னோட ஃபேவரட். கடலூர் சுபஸ்ரீ வள்ளி விலாஸ் 61-62 லாரன்ஸ் ரோட் மற்றும் 39 சுப்ராய செட்டி தெரு கடலூர் 2. உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன்